VIP Hair Color Shampoo. Hair the natural color. Pakka. கலைஞர் என்றால் சண்முகநாதன், சண்முகநாதன் என்றால் கலைஞர் என்று சொல்லலாம். மறைந்த முன்னாள் முதல்வரின் நிழலாக பார்க்கப்பட்டவர் சண்முகநாதன். கருணாநிதியின் நிழல் இதுதான் சண்முகநாதனின் அடையாளம். 50 ஆண்டுகளுக்கும் மேலாக கருணாநிதியின் தனி உதவியாளராக பணியாற்றியவர். இத்தனை ஆண்டுகள் உதவியாளராக இருந்தது எவ்வளவு பெரிய சாதனை என்பது கருணாநிதியை அறிந்தவர்களுக்கு புரியும். முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் எண்ணங்களை உள்வாங்கி அவரது கண் அசைவுக்கு ஏற்ப காரியமாற்றியவர். கலைஞருடைய அரசியல் வாழ்வின் ஆவணம் சண்முகநாதன் என்றால் அது மிகையல்ல. இதனாலேயே கலைஞர் கருணாநிதியின் குடும்பத்தில் ஒருவராகவே சண்முகநாதன் பார்க்கப்பட்டார். கருணாநிதி மறைந்த பிறகும் கூட சண்முகநாதனை குடும்பத்தின் அங்கமாக வைத்திருந்தார் முதல்வர் மு.க.ஸ்டாலின். அந்த அளவுக்கு திமுகவுக்கும் சண்முகநாதனுக்கும் பிரிக்க முடியாத பிணைப்பு உண்டு. வயது மூப்பு காரணமாக உடல் நலம் பாதிக்கப்பட்ட சண்முகநாதன் சென்னை காவேரி மருத்துவமனையில் சில மாதங்களாகவே அனுமதிக்கப்பட்டிருந்தார். சமீபத்தில் உடல் நலம் குன்றிய சண்முகநாதனை கருணாநிதியின் பேரன் உதயநிதி ஸ்டாலின் மருத்துவமனைக்கே சென்று நேரில் சந்தித்து உடல் நலம் குறித்து விசாரித்து வந்தார். இந்நிலையில் சண்முகநாதன் காலமானார். முதலில் சண்முகநாதன் காவல்துறையில் சுருக்கெழுத்து நிருபராக பணியாற்றி வந்தார். எதிர்கட்சி தலைவர்களின் பொதுக்கூட்டங்களுக்கு சென்று அவர்களின் பேச்சை சுருக்கெழுத்தில் குறிப்பிடுத்து அதை அதிகாரிகளுக்கு தட்டச்சு செய்து அனுப்புவதுதான் இவரின் வேலை. 1967 அண்ணாவின் தலைமையில் அமைந்த அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் கலைஞர் கருணாநிதி. அப்போது சண்முகநாதன் பார்த்து வந்த வேலை பற்றி அறிந்த கலைஞர் அவரை அழைத்தார். காவல்துறையில் இருந்த அவரை தமிழக சட்டமன்ற மேலவையில் தமிழ் சுருக்கெழுத்தாளராக பணியமர்த்தினார். இதையடுத்து அண்ணாவின் மறைவிற்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்ற கருணாநிதி தனது உதவியாளராக சண்முகநாதனை 1969 நியமனம் செய்து உத்தரவிட்டார். அப்போது கருணாநிதியின் உதவியாளராக சேர்ந்த சண்முகநாதன் கலைஞர் மறையும் வரை அவரின் உதவியாளராகவே பணியாற்றினார். கருணாநிதி இறந்த பின்னும் தினமும் காலையில் கோபாலபுரம் வந்தார். கருணாநிதியின் எழுத்துக்களை தொகுப்பது போன்ற பணிகளை பார்த்து கொண்டிருந்தார். கோபாலபுரம் இல்லம், முரசொலி அலுவலகம், அரசியல் மேடைகள் என்று கருணாநிதி செல்லும் அனைத்து இடங்களிலும் அவருடன் செல்லும் ஒரே நபர் உதவியாளர் சண்முகநாதன் தான். அவருக்கும் கருணாநிதிக்கும் இடையேயான உறவு அவ்வளவு எளிதில் யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. கருணாநிதியின் கண் அசைவுக்கு என்ன அர்த்தம்? அவர் சந்திக்கலாம் என்றால் என்ன அர்த்தம்? எப்போது தூங்குவார்? எப்போது கண் விழிப்பார் என கருணாநிதியை பற்றி தலை முதல் கால் வரை தெரிந்து வைத்திருப்பவர் இவரே. கருணாநிதி குறித்து சண்முகநாதன் அளித்த பேட்டி ஒன்றில் தலைவர் ஒன்று சொல்லிவிட்டார் என்றால் அதுதான் எனக்கு வேத வாக்கு. அவரது உதவியாளர் பணியிலிருந்து 2 விலகி என் சொந்த ஊருக்கே போனது உண்டு. ஆனால் அவரிடம் நான் எப்போதும் கோபித்துக் கொண்டதே இல்லை. ஆனால் வருத்தப்பட்டு அழுதிருக்கிறேன். ஒருமுறை ட்ரெயினில் செல்லும் போது அவர் என்னை மிகவும் கடிந்து கொண்டார். பிறகு என் இடத்திற்கு சென்று தனிமையில் அமர்ந்து அழுதேன். அதன் பின் சண்முகநாதனை அதிகமா திட்டிட்டோமோ என்று கலைஞருக்கு தோன்றியிருக்க வேண்டும். அதனால் அருகிலிருந்த அன்பில் தர்மலிங்கம் மாமாவை என்னை சமாதானப்படுத்த அனுப்பினார். யோ மாப்ள, தலைவரே உன்னை சமாதானம் செய்ய சொல்லி அனுப்பிட்டார்டா என்று அன்பில் மாமா சொன்ன அடுத்த நிமிடமே என் வருத்தம் எல்லாம் மறைந்து விட்டது என்றார். கடந்த 2014 சண்முகநாதனின் இல்ல திருமண விழாவில் அப்போதைய திமுக தலைவர் கருணாநிதி கலந்து கொண்டார். அப்போது மேடையில் பேசிய அவர் இந்த ருசிகர தகவலையும் வெளியிட்டார். கருணாநிதி பேசுகையில், முன்பெல்லாம் பேராசிரியர் அன்பழகன் என் போன்றோரின் பேச்சுகளை உடனுக்குடன் பதிவு செய்து எழுதி மேலிடத்திற்கு அனுப்பும் பணியை காவல்துறையின் துப்பறியும் பிரிவினர் மேற்கொள்வார்கள். அப்படி பதிவு செய்த பேச்சுகளை வைத்து வழக்கும் போடுவார்கள். அப்படித்தான் ஒருமுறை என் பேச்சு குறித்து வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கு போடும் அளவுக்கு அப்படி என்ன நான் பேசிவிட்டேன் என்பதை அறிய போலீசாரிடமிருந்த எனது பேச்சு நகலை வாங்கி பார்த்தேன். வியந்தும் போனேன். என்னுடைய பேச்சு, பேராசிரியர் அன்பழகனின் பேச்சு மற்றும் திமுகவினரின் பேச்சுகள் எல்லாம் அப்படியே எழுத்து வடிவமாக பதிவாகி இருந்தது. ஒரு எழுத்து கூட தவறாமல் அத்தனையும் பதிவாகி இருந்ததை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நீங்கள் இப்படி பேசினீர்களா என்று நீதிமன்றத்தில் கேள்விகள் கேட்ட நேரத்தில், மனசாட்சிப்படி உண்மைதான், அவை நாங்கள் பேசியதுதான் என்று ஒப்புக்கொள்ளவும் நேரிட்டது. யார் இவ்வளவு தெளிவாக எங்கள் பேச்சை அச்சு அசலாக படியெடுத்திருப்பார்கள் என்று விசாரித்த போதுதான் சண்முகநாதன் பற்றி எனக்கு தெரிய வந்தது. நான் அமைச்சரான போது
பிஏவாக யாரை போடலாம் என்று யோசித்த நேரத்தில் சண்முகநாதன் தான் நினைவுக்கு வந்தார். அந்த தம்பியை வைத்துக் கொள்கிறேன் என்றேன். சண்முகநாதனை பொறுத்தவரை அவர் என்னுடைய அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர் என்பதை விட என்னுடைய அகத்திலே இருந்து பணியாற்றுபவர். வெறும் சம்பளத்திற்காக வந்தவர் அல்ல. இந்த இயக்கத்திலே தன்னை ஒப்படைத்துக் கொள்ளும் அளவுக்கு என்னோடு கலந்து விட்டவர் என்று உருக்கமாக கூறியிருந்தார். நியாயப்படி பார்த்தால் சண்முகநாதனின் மீது கருணாநிதிக்கு கோபம்தான் வந்திருக்க வேண்டும். முதன்முறை கலைஞர் உங்களை அழைத்து வர சொன்னார் என்று சண்முகநாதனை நிர்வாகிகள் அழைத்த போதும் கூட அவருக்கு அப்படித்தான் தோன்றியிருக்கும். ஆனால் அவரின் எழுத்து வடிவத்தை கண்டு அவரையே தனது உதவியாளராக மாற்றிக்கொண்டார் கருணாநிதி. VIP Hair Color Shampoo. Hair the natural color. Pakka.